வணக்கம். இளநரையை போக்கும் கருவேப்பிலை. உணவில் இடையூறாக இருக்கும் என நினைத்து ஒதுக்கப்படும் கருவேப்பிலை மருத்துவ குணங்கள் நிறைந்தது. கருவேப்பிலை பாரம்பரிய உணவு வகைகளான கறி, ரசம் போன்றவற்றிலும், வடை, முறுக்கு போன்ற தின்பண்டங்களிலும் தொன்று தொட்டே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. உணவு வகைகளில் போடப்பட்டிருக்கும் கருவேப்பிலையை உண்ணும் பொழுது சிலர் எடுத்து வெளியே போட்டு விட்டு உண்பார்கள். அநேகமானவர்கள் இதனை சமைக்கும் பதார்த்தங்களில் போடப்பட்டு ஒரு கறி சுவையூட்டியாக அல்லது வாசனை பொருளாக மட்டுமே கருதி விடுவார்கள். ஆனால் கருவேப்பிலை வாசனை பொருளாக மட்டுமின்றி சமைக்கும் உணவு வகைகளில் சேர்த்து கொள்ளும் வழக்கம் பல மருத்துவ நன்மைகளை அடிப்படையாக கொண்டதாகும். கருவேப்பிலை ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு காரணியாகும். இதன் மருத்துவ தன்மையை பற்றி பார்க்கலாம். கொழுப்பு சத்து குறைய. இன்று நாம் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளையே அதிகம் சாப்பிடுகிறோம். இதனால் இரத்த அழுத்தம், உடல் பருமன், உடல் சோர்வு போன்றவை உருவாகிறது. இந்த கொழுப்பு பொருள் பெரும்பாலும் எண்ணெயின் மூலமாக அதிக உடலில் சேர்கிறது. ஒரு லிட்டர் எண்ணெயில் 10 கருவேப்பிலை போட்டு காய்ச்சி வடிகட்டினால் எண்ணெயில் உள்ள கொழுப்பு சத்துக்கள் நீங்கும். இளநரை மாற. இன்றைய நவீன ரசாயன உணவு வகைகளாலும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளாலும் உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்க முடிவதில்லை. இதனால் இளம் வயதிலேயே தலைமுடி நரைக்க ஆரம்பித்து முதுமையை வெகு விரைவில் கொண்டு வந்து விடுகிறது. இவர்கள் தினமும் உணவில் சேர்க்கும் கருவேப்பிலையை ஒதுக்காமல் சாப்பிட வேண்டும். கருவேப்பிலையை தலையில் தேய்க்கும் எண்ணெயில் போட்டு காய்ச்சி ஆற வைத்து பாட்டிலில் அடைத்து தலையில் தேய்த்து வந்தால் இளநரை மறையும். ஜீரண பிரச்சனைக்கு சுக்கு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் சம அளவு எடுத்து பொன்னிறமாக வணக்கி வறுத்து பொடியாக்குங்கள். ஒரு உருண்டை சோற்றில் அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டு நெய் விட்டு சாப்பிட்டு வர ஜீரண உறுப்புகள் எல்லாம் வலுவாகும். தோல் நோய் குணமாக வேப்பிலை போன்று கருவேப்பிலையும் மஞ்சள் சேர்த்து அரைத்து பூசி வர முகப்பரு, தேம்பல் மற்ற தோல் நோய்களும் சரியாகும். வயிற்றுப்போக்கு குணமாக கருவேப்பிலை 20 கிராம், சீரகம் 50 கிராம், இரண்டையும் அரைத்து வாயில் போட்டு வெந்நீரை குடிக்க வேண்டும். சிறிது நேரம் கழித்து 1 ஸ்பூன் சுத்தமான தேனை பருக வேண்டும். இவ்வாறு 3 வேளைகளும் அருந்தினால் வயிற்றுப்போக்கு குணமாகும். மன அழுத்தம் நீங்க. கருவேப்பிலையை நன்கு நீரில் அலசி அதனுடன் சிறிது இஞ்சி, சின்ன வெங்காயம், 2 பூண்டுப்பல், சீரகம், புதினா அல்லது கொத்தமல்லி நன்கு அரைத்து அதனுடன் எலுமிச்சை பழத்தை பிழிந்து நன்கு கலக்கி மதிய உணவில் சாதத்தோடு கலந்து சாப்பிடலாம். இவ்வாறு சாப்பிட்டு வந்தால் மன இறுக்கம், மன உளைச்சல், மன அழுத்தம் குறையும். சர்க்கரை நோயாளிகளுக்கு. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக மயக்கத்திற்கு ஆளாவார்கள். மேலும் கை கால் கண் பார்வையில் குறைபாடு உண்டாகும். இவர்கள் அடிக்கடி கருவேப்பிலையை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். கருவேப்பிலையை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடியாக்கி கஷாயம் செய்து காலை மாலை 2 வேளையும் குடித்து வர உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்கலாம். முடியை கருமையாக்க. வாரத்திற்கு 1 முறை 1 பிடி கருவேப்பிலையை அரைத்து சாறு எடுத்து கொள்ளுங்கள். அதனுடன் சீயக்காய் 1 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் கலந்து தலையில் தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்து அலசும் பொழுது கூந்தல் கருகருவென வளர ஆரம்பிக்கும். முடி செம்பட்டையாக இருந்தாலும் கருமையாக்கி கண் சிமிட்ட வைத்திடும். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.